அந்யஸ்மாத் சௌலபியம் பக்தோ நாரதர். அந்யஸ்மாத் மற்ற மார்க்கங்களை காட்டிலும் பக்தோ பக்தி மார்க்கத்தில் சௌலபியம் பகவானை அடையிறதுங்கிறது ரொம்ப சுலபம். எப்படி? விஷ்ணு புராணம் சொல்லித்து தியாயன் கிருதே யஜன் யஜ்ஞை த்ரேதாயாம் துவாபரோச்சயன் எதாப்னோதி ததாப்னோதி கலௌ சங்கீர்த்திய கேசவம். கிருத யுகத்தில் தியானத்தினாலும் திரேதாயுகத்தில் யாகங்கள் ஆச்சாரங்கள் அதனாலும் துவாபரத்தில் அர்ச்சித்தும் அர்ச்சனை பண்ணுறது எதை ஒருவன் அடைவானோ அதை கலியில் கேசவ கீர்த்தனத்தினாலேயே அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நல்ல கேசவா நாராயணா கோவிந்தா அப்படின்னு சொன்னாலே போகும் கலியுகத்தில் அப்படின்னு விஷ்ணு புராணம். பக்தியோகம் வித்தைகளுக்காக இரகசியங்களுள் சிறந்தது, உத்தமமானது, பரிசுத்தமானது, பரிசுத்தம் அளிப்பது, நேரில் கண்டு அனுபவிக்கக்கூடியது, தர்மத்திலேருந்து பிறழாதது, அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு மிக எளியது, என்றும் அழியாதது எதுன்னா அதான் பக்தி அப்படிங்கிறது கீதை.